கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு 21st ஏப்ரலுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சிவில் சர்வீசஸ் டே. இன்னைக்கு 21st ஏப்ரலில் நம்ம கண்ட்ரியில் என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீசஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சிவில் சர்வீசஸ் அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்க்கு பேக் போன் போன்றது தான் சிவில் சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ சிவில் சர்வெண்ட்ஸ் எல்லாரையும் கௌரவிக்கிற வகையில் தான் இந்த ஏப்ரல் 21st வந்து சிவில் சர்வீசஸ் டேவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த தினத்தன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண சிவில் சர்வெண்ட்ஸுக்குலாம் அவார்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 21st ஏப்ரல் அன்னைக்கு சிவில் சர்வீசஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இன்னைக்கு வருஷம் ஃபுல்லாக எந்தெந்த பியூரோக்ராட்ஸ்லாம், அதாவது சிவில் சர்வெண்ட்ஸ்லாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ இண்டிவிஜுவலுக்கும் அவார்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த டீம், அதாவது சிவில் சர்வெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ ஒரு டீமாக செயல்படுவாங்க சில ப்ராஜெக்ட்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டீம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. எதனால இந்த 21st ஏப்ரலில் வந்து சிவில் சர்வீசஸ் டேவாக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தினத்தன்று 1947 இந்தியா சுதந்திரம் அடைய போகிற அந்த வருடத்தில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், நம்ம கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர், ஓகேங்களா, சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு அவங்கள. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து இவர் இந்த ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு முன்னாடி டெல்லியில் இருக்க மெட்கால்ஃப் ஹவுஸ், அந்த இடத்துல தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்பீச்சில் வந்து அவர் சொல்லியிருப்பார், இரும்பு தூண் போன்றவங்க நீங்களாம், சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து கண்ட்ரியோட இரும்பு தூண் போன்றவங்க, அதாவது ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கண்ட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்க்கு பேக் போன் நீங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சில் வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த டேட்டை வந்து சிவில் சர்வீசஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த வருஷத்துலேருந்து சிவில் சர்வீசஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 இந்த சிவில் சர்வீசஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்ததா மிட்சுஹிரோ இவாமோட்டோ அப்படின்ற பார்வையற்ற செயலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். இவர் இப்போ என்ன ரெக்கார்ட் படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ பசிபிக் ஓஷனை இவர் போட் மூலமாக இவர் வந்து கடந்திருக்காரு. ஓகேங்களா? ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த ஃபுல் பசிபிக் ஓஷனை வந்து அந்த லென்த்தை வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 24th அன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இவர் வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து ஜப்பானை வந்து சேர்ந்தார். ஓகேங்களா? ஜப்பானில் இருக்க ஃபுகோஷிமா அப்படின்ற இடத்துல வந்து ரீச் ஆனார். ஸோ ஒரு 14,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஆல்சோ தி ஃபர்ஸ்ட் பசிபிக் கிராசிங் பை அ பிளைண்ட் சேலர். ஓகேங்களா? முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இவர் பார்வையற்றவர். ஓகேங்களா? ஸோ இதுதான் முதல் முறையாக ஒரு பார்வையற்ற செயலர் வந்து பசிபிக் ஓஷனை கடக்கிறது வந்து இதுவே முதல் முறை. ஓகேங்களா? ஸோ நான்ஸ்டாப் பசிபிக் வாயேஜுங்க, எங்கேயுமே நிறுத்தலை இவர். ஸோ அந்த இடத்துல February 24th அமெரிக்காவிலேருந்து ஆரம்பித்தவர் நேற்று தான் வந்து ஜப்பானை வந்து சேர்ந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ 2 மாதத்துக்குள்ளே இந்த 14,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவர் போட் மூலமாக அவர் வந்து சேல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ரெக்கார்டுங்க, ஃபஸ்ட்டு பசிபிக் கிராசிங் பை அ பிளைண்ட் சைலர். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்த டாபிக் வந்து INS இம்ஃபால். INS இம்ஃபால்னா இது ஒரு கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஷிப்பு பேசிக்காக, இது ஒரு கைடட் மிசைல் டெஸ்ட்ராயராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசகவுன் டாக்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ மசகவுன் டாக்ஸ் லிமிடெட் அப்படின்றது டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், டிஃபென்ஸ், அதாவது இந்தியன் நேவிக்காகவே ஷிப் பில்ட் பண்ணுவாங்க எக்ஸ்க்ளூசிவாக இவங்க. ஓகேங்களா? ஸோ சப்மரைனாக இருக்கட்டும், இல்லைனா கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ், மைன் ஸ்வீப்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷிப்ஸ் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இப்போ இந்த கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் வந்து எந்த ப்ராஜெக்ட் மூலமாக இந்த மசகவுன் டாக்ஸ் லிமிடெட் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் 15B. ஓகேங்களா? கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொஷின் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் எந்த ப்ராஜெக்ட் மூலமாக தயாரிக்கிறாங்கன்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராஜெக்ட் 15B. ஓகேங்களா? இல்லைனா INS இம்ஃபால் அப்படின்றத கொடுத்துட்டு இது என்ன வகையான ஷிப் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆப்ஷனில் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்னு இருக்கும், நம்ம வந்து கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் சூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், ப்ராஜெக்ட் 15B பற்றி இப்போ சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் 15B அப்படின்றது கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ஷிப்ஸ் தயாரிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் 15B. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக மசகவுன் டாக்ஸ் லிமிடெட் தான் இந்த கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸை தயாரிக்க போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் 4 ஷிப்பு தயாரிக்கிறாங்க என்ன. ஓகேங்களா? 4 ஷிப் தயாரிக்கிறாங்க, அதில் மொத்தம் 3 இப்போ லான்ச் பண்ணியாச்சு, இன்னும் ஒன்றே ஒன்று தான் இன்னும் தயாரித்து முடிக்கல. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் தயாரிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஷிப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, INS விசாகப்பட்டினம். ஓகேங்களா? ஸோ இது வந்து April 2015 லான்ச் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஷிப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, INS மார்ம் கோவா. இது வந்து September 2016 லான்ச் பண்ணிட்டாங்க.
இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தயாரிக்கப்படுற தேர்ட் ஷிப் தான் ஐஎன்எஸ் இம்ஃபால். ஸோ ஐஎன்எஸ் இம்ஃபால் அப்படின்ற கைடட் மிசைல் டிஸ்ட்ராயரை வந்து நேற்று April 20 அன்னைக்கு இந்தியன் நேவி லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஒரு இந்த ப்ராஜெக்டில் ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இண்டிஜினஸ்லி டெவலப்டு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஷிப்புக்கு டிசைன் தயாரிக்கிறதுலேருந்து, டிசைன் போடுறதுலேருந்து, அதுக்கப்புறம் இந்த ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இண்டிஜினஸ்லி டெவலப்டு கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் 4 ஷிப் சொன்னல எங்கள் மொத்தமாக. 4வது என்ன ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் போர்பந்தர். நோட் பண்ணிக்கோங்க, ஐஎன்எஸ் போர்பந்தர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ். ஸோ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் இதில், இந்த வருஷம் 2019 April 20 அன்னைக்கு ஐஎன்எஸ் இம்ஃபால் அப்படின்ற கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த டாபிக் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ். ஓகேங்களா? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்றது சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ யூஏஇ அப்படின்னு சொல்லுவோம். யூஏஇயோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி சிட்டி தான். ஓகேங்களா? அபுதாபி தான் யூஏஇயோட கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ யூஏஇயில் ஒரு ஹிந்து டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹிந்து டெம்பிள் வந்து யூஏஇ கேபிட்டலான அபுதாபி சிட்டியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான அடிக்கல் நாட்டு விழா தான் நேற்று நடந்துச்சு. ஓகேங்களா? ஸ்டோன் லேயிங் செரிமனி அப்படின்றது அடிக்கல் நாட்டு விழா. ஓகேங்களா? ஸோ இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இந்த யூஏஇயோட க்ரௌன் பிரின்ஸ் இருக்கார் இல்லைங்களா? யார் க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹ்யான். ஸோ இவர் வந்து இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக 13.5 acres ஒரு லேண்டை வந்து தானமாக கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டில் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஹிந்து டெம்பிள் வந்து யூஏஇயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்த டாபிக் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூரில் இருக்கு இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்த சயின்டிஸ்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரோட்டீன்ஸ் வந்து டைரெக்டாக செல்லுக்கு வந்து செல்லுக்குள்ளே போகாது. அதாவது டைரெக்டாக தானாகவே ப்ரோட்டீன்ஸ் வந்து செல்லுக்குள்ளே என்ட்ராக முடியாது. ஆனால் இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்க சயின்டிஸ்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நாவல் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, புது மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, எதனால் செல்லுக்குள்ளே தானாக போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால தான் செல்லுக்குள்ளே தானாக என்ட்ராக முடியாது. ஆனால் இப்போ அந்த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸில் இந்த சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து அயோடின் ஆட்டம் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஆட்டமை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் வந்து அயோடின் ஆட்டமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண உடனே எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ப்ரோட்டீன் மாலிகுல் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரி, ஸோ அது வந்து ஈஸியாக செல்லுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரிசர்ச்சை தான், புது ரிசர்ச்சை தான் இந்த சயின்டிஸ்ட்லாம் செஞ்சுருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து இந்த புது ரிசர்ச் தான் செஞ்சுருக்காங்க. அதாவது ப்ரோட்டீன் மாலிகுலில் ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து அயோடின் ஆட்டமாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக ப்ரோட்டீன் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, தானாகவே மெமலியன் செல்லுக்குள்ளே போயிடுது. ஓகேங்களா? ஹியூமன் செல் தான் மெமலியன் செல் அப்படின்றது. ஸோ செல்லுக்குள்ளே வந்து ஈஸியாக என்ட்ரு ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசர்ச் வந்து எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சிவந்தே கெமி. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஜேர்னல். எக்ஸ்க்ளூசிவாக கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்குன்னே டெடிகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஜேர்னலை. ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஃபீல்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ரிசர்ச், புது விதமான ரிசர்ச் செஞ்சாங்கன்னா, ஸோ அந்த ரிசர்ச்செல்லாம் இந்த ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆஞ்சிவந்தே கெமி. ஓகேங்களா? ஸோ இந்த ஜேர்னலில் தான் இந்த புது ரிசர்ச்சை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து அயோடின் ஆட்டம் வச்சு ரீப்ளேஸ் பண்ண உடனே ஃபாஸ்ட்டாக ப்ரோட்டீன் மாலிகுல் வந்து செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னு சொன்னாருங்களா, தானாகவே என்ட்ரு ஆகுதுன்ட்டு. இதே அயோடின் ஆட்டம் இடத்துல ப்ரோமின் மற்றும் குளோரினுமே வச்சு ட்ரை பண்ணாங்க. ஆனால் எப்படி அயோடின் ஆட்டம் வச்சாக்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ட்ரு ஆகுதோ அந்த ஸ்பீடு வந்து இதில் கிடைக்கல. ப்ரோமின் ஆட்டம் இல்லைனா குளோரின் ஆட்டம் யூஸ் பண்ணாக்க அந்த ஸ்பீடு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால் அயோடின் ஆட்டமே யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் பதிலாக அயோடின் ஆட்டம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டீன் மாலிகுலை வந்து செல்லுக்குள்ளே வந்து தானாகவே என்ட்ரு வர மாதிரி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த புது ரிசர்ச். அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகேங்களா? மால்தீவ்ஸ் கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா? ஸோ மால்தீவ்ஸ் கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து இன்னைக்கு நடக்க போகிற ஒரு ஐபிஎல் மேட்சை வந்து பார்க்கறதுக்கு வராரு. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் மால்தீவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். மால்தீவ்ஸ் அப்படின்ற கண்ட்ரி வந்து நம்ம இந்தியாவோட நெய்பர். ஓகேங்களா? எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்க ஒரு கண்ட்ரி தான் மால்தீவ்ஸ்.
மால்தீவ்ஸோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலே சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ டாபிக் குள்ள வரலாம். ஸோ மால்தீவ்ஸ் கண்ட்ரியோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் முகமது சோலி. ஸோ இப்ராஹிம் முகமது சோலி அப்படின்றவர் இன்னைக்கு நடக்க போகிற ஒரு ஐபிஎல் மேட்ச் வந்து பார்க்க வராரு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எங்கே நடக்கிற ஐபிஎல் மேட்ச் பார்க்க வராருன்னா பெங்களூரில் நடக்க போகிற சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடுவில் நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச் தான் மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் வந்து பார்க்கறதுக்கு வராரு. ஸோ எதனால் நமக்கு வந்து இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன ஒரு பிளானில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடுவில் பைலேட்ரல் டைஸை வந்து கிரிக்கெட் கேம் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் இவர் வந்து இந்த மேட்சை வந்து பார்க்குறதுக்கு வராரு. ஸோ மால்தீவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பிளான் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. யாரோட உதவியில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்தியாவோட உதவியில் தான் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து மால்தீவ்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அவங்க கண்ட்ரியில். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக கிரிக்கெட் கேம் மூலமாக ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் பைலேட்ரல் டைஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் வந்து நினச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மேட்சை வந்து அவர் பார்க்குறதுக்கு வராரு. ஸோ எந்த டீமுக்கு நடுவில் நடக்கிற மேட்ச் பார்க்க வராரு? ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.